இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். 96-97 தென் மாவட்டங்களில் பெரிய கலவரம். அந்த கலவரம் எதுக்காக வந்ததுன்னா, சுந்தரலிங்கனாருடைய பஸ் போக்குவரத்து திமுக அரசு உருவாக்கிருச்சு. அது தென் மாவட்டங்களில் உருவாக்கி சுந்தரலிங்கனார் பஸ்ஸு போக்குவரத்து கழகம்னு உருவாக்குனாங்க. அந்த பஸ்ஸு புதுப்பட்டின்னு ஒரு ஊரில் அந்த பஸ்ஸை மறைச்சி அந்த பேரை அழித்து எப்படி நாங்கள் பல்லர் பஸ்ஸில் போய் ஏறுறது. சுந்தரலிங்கனார் என்றவர், அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், பல்லர் இடத்தை சேர்ந்தவர். அந்த பல்லர் பஸ்ஸிலலாம் நாங்கள் ஏற மாட்டோம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் இந்த எஸ்சிக்கும் பயங்கரமான கலவரம் நடந்து 144 தடை உத்தரவு நடந்து அதில் 15-20 பேர் இறந்து போய் ஒரு குறைஞ்சது 6 மாவட்டம் பாதிக்கப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி டு நம்ம ராமநாதபுரம் வரைக்கும், புதுக்கோட்டை வரைக்கும் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் சமுதாய நல்லிணக்கம் என்று ஒரு யாத்திரை ஒன்று துவங்கணும்னு சொன்னாங்க. அப்போ மதுரையுடைய வாக்கு பிரச்சாரக்கு நம்ம ராமர் ஆசிரியர்ஜி இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நம்ம இந்து மண்ணுடைய பொறுப்பாளர்லாம் இருந்தாங்க. அப்போ இருந்திருக்கும் போது அந்த யாத்திரையில் திடீர்னு எனக்கு ஒரு அழைப்பு கிடச்சிச்சு. அது அந்த யாத்திரை வந்து 8 நாள் யாத்திரை. ஆமாம், அந்த யாத்திரையில் நம்ம போகணுண்டு. எனக்கு யாத்திரைன்னா என்னன்னு தெரியாது. நான் நினச்சேன் யாத்திரை என்ன, கோயில் உலகத்துக்கு போகிறதா யாத்திரைக்குன்னு நான் நினச்சேன். அப்புறம் எனக்கு அந்தளவுக்கு விவரம் கிடையாது. அப்போ நம்ம இதே நாவல் நகரில் நம்ம எஸ்எஸ் காலில் தான் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நம்மளுடைய சிவ புராரஞ்சி அவங்க, இதே முத்துப்பாண்டி, மற்ற காளிதா, இப்படி இந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அழைத்தனும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த யாத்திரையில், 7 நாள் யாத்திரையில் பழனிவேல் சாமி, வன்னியராஜன்ஜி, திருவேடகத்தை சேர்ந்த சாமிகள் அவங்க, அதே மாதிரி அம்பியானந்த சாமி அவங்க, அதே மாதிரி நம்மளுடைய கோவில் இதில் சங்கரன் கோவிலில் ஒருத்தர் முருகானந்த ஒரு சாமி ஒருத்தர் இருக்காங்க, ஆஞ்சநேயர் அவங்க, அதோடு நம்ம அங்குச்சாமின்னு சொல்லி பிஎம்எஸ்ஸை சேர்ந்தவர் சுப நாகராஜன், இவங்கள்லாம் நாம் வந்து அந்த யாத்திரையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த யாத்திரை மோத எங்கே ஆரம்பிச்சது தான், மதுரையிலேருந்து கிளம்பி நேராக கண்டனூர் போனோம். அது ஆண்டிவட்டி பங்களாவில் இருக்கக்கூடிய ஊர், ஆண்டிவட்டி பிரிவிலேருந்து அது 3 ஆண்டு அங்கே ஆண்டிவட்டி, ஆண்டிவட்டிலேருந்து அந்த கண்டனூர், அந்த கண்டனூரில் போயிருந்தோம். அங்கே இருக்கிற மக்களை சந்தித்தோம். அது மாதிரி பல்வேறு கிராமங்களை போய் பார்க்கும்போது அதில் எனக்கு அந்த 7-8 நாளில் டெய்லி காலையில் வெள்ளனை எந்திரிச்சிருவோம். கோபால்ஜி தலைமையில் தான் கூட்டம் நடக்கும். இன்றைக்கி யாராருக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையெல்லாம் நாங்கள் கேட்போம். கூட்டம் முடிஞ்சிட்டு நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்தில் சந்திப்போம். அதில் இந்த மாதிரி நிறைய நடக்காது, எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சது. அப்போ தான் அந்த மக்களெல்லாம் போய் சந்திக்க வாய்ப்பு இருந்தது. அதில் மறக்க முடியாத ஒன்று, முத்துச்சாமிபுரம்னு ஒரு ஊர், அது நம்ம ராஜவளத்து பக்கத்தில். அந்த முத்துச்சாமிபுரத்தில் 2 சமுதாயத்துக்கு சண்டை. அதில் 2 சமுதாயத்துக்கு போய் சந்திச்சுட்டு வரல. அதில் பெரிய வித்தியாசம் என்னென்னா, முத்துச்சாமிபுரத்தில் ஒரு பக்கம் நாடார்கள், ஒரு பக்கம் தேவேந்திரகுலர். நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் போனவங்க முத போய் இந்த தேவேந்திர குல ஆளுகள்லாம் போய் பார்த்துட்டோம். பார்த்தோமே அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எம்எல்ஏலாம் யார் வரல, எங்கள் எஸ்சியில் எம்எல்ஏ இருக்காங்க, கட்சி அமைச்சர் இருக்காங்க, யாருமே வரல, நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்கன்னு கோபால்ஜியை கேட்டாங்க. அப்போ கோபால்ஜி சொன்னார், நான் வந்திருக்கக்கூடியது உங்களுக்காக, நம்மளுக்காக வந்திருக்கேன். இந்து சமுதாயத்துக்குள்ள நீங்களாம் அண்ணன் தம்பியெல்லாம் அடிச்சுட்டு இருக்கீங்க, அதனால் உங்களெல்லாம் நம்ம எதுக்கு அடிக்கிறீங்க, எதுக்கு சண்டை போடுறேன்னு கேட்கத்தான் வந்தேன் அப்படின்றதுக்கு, அதில் அது தேவேந்திரால் சொன்னார், நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சுந்தரலிங்க பஸ் விட்டதுக்கு, மற்ற பஸ்ஸில் விட்டதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பேசலாம், இந்த மாதிரி நிறைய பேசலாம் கருத்து. ஆனால் இதெல்லாம் கோபால்ஜி கேட்டுக்கிட்டார். இந்த இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம நாடார் சமுதாயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பதில் இருந்தது. நீங்கள் என்ன முத வந்து தேவேந்திரகுல வீட்டுக்கு போயிட்டு கடைசியில் எங்கள் தெருவுக்கு வந்திருக்கேன்னாங்க. என்ன விஷயம்டாங்க? அப்போ அவங்களும் சொன்னாங்க, சுந்தரலிங்க குடும்ப பஸ் விட்டதுக்கு நாங்கள் சண்டையே போடலை, நாங்கள் பஸ்ஸில் மல்லுக்கட்டவே இல்லை, ஆனால் 2 சமுதாயம் சேர்ந்து எங்களை போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நாடார் சமுதாயம். அப்போ நாடார் சமுதாயத்திலிருந்து ஒரு பெரியவர் சொன்னார், இந்த பக்கத்தில் தேவேந்திரகுலாள், இந்த பக்கத்தில் ஒரு தேவராள், தேவேந்திரன் தேவராளுகளை நாங்கள் இணைக்கணும்னு நினைக்கிறோம், எங்கள் உள்ளத்துக்குள்ள அப்படி மனசு இருக்குது அப்படின்றத அந்த முத்துசாமிபுரத்தில் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவர் ஒருத்தர் சொன்னார், என் கூட படித்தவன் தான் அவன், நானும் அவனும் தான் ஒரே, அதில் 2-3 போலீஸ்லாம் இருந்தாங்க. அந்த 2 போலீஸுகளில் நாங்கள் 2 பேருமே இந்த ஊருக்காரன் தான், 2 பேரும் ஒன்றா படித்து போலீஸ் ஆகியிருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஜாதி இல்லை, ஆனால் இந்த ஊர் இப்போ நடக்கும்போது எங்களுக்குள்ளே வார்த்தான நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஒரு உண்மையிலே நல்ல ஒரு அந்த முத்துசாமிபுரத்தில் நடந்தது. இதை விட இன்னொன்று, அடுத்த ஒரு பக்கத்தில் போயிருந்தான், அந்த ஊரில் ஒரு தேவர் சமுதாயத்தை கேட்டாங்க, நீங்கள் எல்லா போராட்டமெல்லாம் தேவேந்திர ஆளுகளுக்கு தான் போகிறீங்க, எங்களுக்கு வரலைன்னு கேட்டப்ப அவர் சொன்னார்,
நான் எல்லாருமே என் கூட பிறந்த சகோதரர்கள், எல்லாருமே சகோதரர்கள் காத்த வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்கள்லாம் வேறு சமுதாயம் இல்லை, எல்லாருடைய பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்காக நான் வந்திருக்கோம் அப்படி சொல்லி எல்லா ஊர்கள்லேயும் விளக்கேற்றி எல்லா ஊர்கள்லேயும் சமாதானப்படுத்தின அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. அந்த கோபாலஜி நைட்லாம் அந்த சிறுவிழுத்தூர் ராஜபாளையம் அந்த கலவர பகுதியெல்லாம் வரும்போது அவர் கண்ணீர் விட்டு சில இடங்களை கலங்கியிருக்காரு, சில பேர் கட்டி பிடிச்சிருக்காரு, சிலவங்களாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது எல்லாம் எங்களுக்கு ஒரு புஸ்தகம். அவரோட வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய பாடத்தை அவர் எழுதின புஸ்தகத்தை நான் ஒன்று கூட படிக்கலை, ஆனால் அவர் கூட இருந்து நடந்துக்கிட்டதை நிறைய நான் கற்றுக்கிட்டேன்.